மாணவர்களே, இன்றைக்கு 6ஆம் வகுப்பு இயல் 2ல சிலப்பதிகாரம் அந்த பாடலுடைய வினாவிடை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நயம் அறிக. பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்துடுதுங்க. மோனை சொற்கள்னால் முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தனா அது என்ன சொல்லுவோம், மோனை சொற்கள். இங்கே எழுதியிருக்கு பார், திங்களை திங்களை தீ ஒரே மாதிரி இருக்கா, அங்கன் அழித்தல், ஆ என்பது ஒரே மாதிரி இருக்கா, ஞாயிறு ஞாயிறு வருதா, ஞா மாமலை மா ஒரே மாதிரி வருதுல்ல, அதை தான் என்ன சொல்கிறோம், மோனை சொற்கள். அடுத்தது வந்து பாடலிலுட இடம்பெற்ற எதுகை சொற்கள் அப்படின்னா 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். திங்கள் கொங்கு அங்கன் அதில் பார்த்தா இங்கு 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 வருதா, 2வது எழுத்து. அடுத்தது மாமலை நாமநீர் இல்லை மா மா என்பது 2வது எழுத்து ஒரே மாதிரி வருது. இதை தான் என்ன சொல்லுவோம், எதுகை சொற்கள். அடுத்தது குருவினா விடையில் சிலப்பதிகார காப்பியம் எவையவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது. இக்கொஸ்டின்லே ஆரம்பிக்கலாம். சிலப்பதிகார காப்பியம் நிலாவையும் கதிரவனையும் மலையும் வாழ்த்தி தொடங்குகிறது. வாழ்த்தி தொடங்குகிற அதில் இருக்குது எவை எவற்றை எடுத்துட்டு நீ நிலா கதிரவன் மலை, இதை தான் நீ குறிப்பிடணும். புரியுதா? அடுத்தது சிறுவினா விடை. இயற்கை போற்றத்தக்கது ஏன், இயற்கை போற்றத்தக்கது ஏன் அப்படின்னா, கதிரவன் மறைந்ததும் காரிருள் சூழ்ந்து விடுகிறது. கதிரவன் மறைந்ததும் காரிருள் நினைச்சது இருட்டு சூழ்ந்து விடுகிறது. அப்போது நிலவு தோன்றி ஒளியை மூழ்கிறது. அப்படிதானே இருட்டாகுது, சூரியன் மறைஞ்சு இருட்டு வருதா, இருட்டு வந்தோடனே எது தோன்றுது, நிலவு தோன்றி நமக்கு வெளிச்சத்தை தருது. இருள் அகன்று செல்கிறது, அதனால் இருள் நினைச்சது விலகி போகுது. நிலவின் பால் போன்ற குளிர்ந்த வெண்ணீர கதிர்கள் உயிர்களை இன்பத்தில் நினைச்சுகின்றன, ஆழ்த்துகின்றன. விண்ணிலிருந்து விழும் மலை அமுதம் போன்றது, விண்ணிலிருந்து விழுகின்ற மழை நீர் அமுதம் போன்றது. அதனால் என்ன செய்த பயிர்கள் தழைக்கின்றன வளர்கின்றன, பல உயிர்கள் பிழைக்கின்றன. இதனால் உயிர்கள் நினைச்சது பிழைக்கின்றன. இயற்கை இவ்வாறு நன்மைகளை நல்குவதால் அது போற்றத்தக்கது அப்படின்னு என்ன சொல்கிறாரு, வாழ்த்துறாரு. புரியுதா? இவ்வளோ எழுதுனா போதும். நன்றி.